ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஃப்ரிக்ஷனோட இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாலே லாஸ்ட் கிளாஸில் வேணும். ஜஸ்ட் கான்செப்ட், சின்ன கான்செப்ட் தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதை கிளாஸ் பார்த்துட்டு இந்த எம்சிக்யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இஃப் இங்கே வந்து சாரி இங்கே வந்து மியூ, இஃப் மியூ இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பி அண்ட் த சர்ஃபேஸ், அதாவது இங்கே பி இருக்கா, பிளாக் பி, அந்த பிளாக் பி அண்ட் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷன். அதுக்கு ரெண்டும் கான்டாக்டில் இருக்குது, கான்டாக்டில் இருந்தால் அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு சொன்னேன். ஸோ நடுவில் இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் கிட்ட என்ன இருக்குங்க, கோஎஃபிஷியன்ட், விச் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்றது தான் இங்கே கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளாக் பி வில் கம் டு ரெஸ்ட் ஆஃப்டர் ஏ டைம். ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பி எப்போ எந்த டைமில் ரெஸ்ட்டுக்கு வரும், அதாவது என்ன இங்கே அப்போது ஆல்ரெடி பிளாக்ன்றது மோஷனில் தான் இருக்குது, விச் இஸ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. இங்கே வீன் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே சொல்கிறேன் பாருங்கள், ஃபோர்ஸுக்கு எந்த பக்கம் மூமெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆமாவா? ஸோ இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருந்தா, இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருந்தா, இதுக்கு ஆப்போசிட்டா தான் இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆக்சலரேஷனும் இதே பக்கம் இருக்கு. ஓகேவா? ஆக்சலரேஷன் இந்த பக்கம். வேற என்னென்ன இருக்குங்க இந்த பாடியில? ஸோ கீழே டவுன்வர்ட்ஸ் எம்ஜி, அப்வர்ட்ஸ் என்ன இருக்கு, நார்மல் ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாடியில் இருக்கு. ஸோ இங்க என் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன, எம்ஜி. ஆமாவா? கரெக்டா? ஸோ ஆப்ஷன்ல கொடுத்த மாதிரி டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஃப்டர் ஏ டைம் எப்போ இந்த பாடின்றது ரெஸ்ட்ல வரும், ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டைம் அப்படின்னு கேட்கும் போது நிறைய நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வரும். த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. பட் இங்க டிஸ்டன்ஸும் கொடுக்கல, ஸ்பீடும் கொடுக்கல. ஆமாவா? ஸோ இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்கு, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற ஃபார்முலா, அதாவது வி ஸ்கொயர் மைனஸ் u square is equals to 2as, v is equals to u plus at, next s is equals to ut plus half at square. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கா? இந்த ஃபார்முலாஸ்ல s பத்தி எதுவுமே கேட்கல, அதாவது based on this question, questionsல s distance பத்தி எதுவுமே கேட்கல. சோ s பத்தி கேட்காததுனால t பத்தி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி t பத்தி கேட்டிருக்காங்க, t இந்த பக்கம் இங்க இருக்கு. சோ ஸ்பீடு கொடுத்திருக்காங்க, அதாவது இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் பத்தி கேட்கலான்றதுனால இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்க்ளூட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனும் எக்ஸ்க்ளூட் பண்றோம். ஃபைனலா இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அதாவது மெத்தட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஈக்குவேஷனை அப்படின்றதுனால நான் சொன்னேன். ஓகேவா? கிளியரா? ஸோ என்ன ஈக்குவேஷன், வி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ பிளஸ் ஏடி அப்படின்ற ஈக்குவேஷன் இப்போ கன்சிடர் பண்றோம். நமக்கு இந்த டைம் டி அப்படின்றது தேவை. ஆமாவா? கிளியரா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில், ஆஃப்டர் சம் டைம் எப்போ ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா ஃபைனல், இது ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எப்போ எப்படி இருக்கும், வி, ஆல்ரெடி இங்கே பாடியில் கொடுத்துட்ருக்காங்க அந்த டயக்ராமில் வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், இங்கே ஃப்ரிக்ஷனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் நார்மலாக என்ன, எஃப் பை எம் ஃப்ரிக்ஷன், அதாவது இங்கே ஃபோர்ஸ்ன்றது எஃப் என்னவா எடுத்துக்கணும், ஃப்ரிக்ஷனாக எடுத்துக்கணும். ஃப்ரிக்ஷன் வந்து மியூ என் அப்படின்றது தானே இது, இதோட ஃபார்ம்லா மியூ என் பை எம். மியூ என் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன, என் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன, ஸோ எம்ஜி, சாரி எம்ஜி, எம் மியூஜி. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு மியூஜி, ஸோ மியூஜி இன்டூ டி. ஓகேவா? கிளியர், டன். பட் இங்கே ஒன்று கவனிக்கணும், ஆக்சலரேஷன்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன். எப்பவுமே வந்து ஆக்சலரேஷன் அலாங் வித் த மூமெண்ட், மூமெண்ட் எந்த பக்கம் இருக்கோ ஆக்சலரேஷனும் அந்த பக்கம் தான் இருக்கணும். பட் இங்க ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன், இது ஆல்ரெடி க்வெஸ்சன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் டிரா பண்றதுக்கு மறந்துட்டேன். ஓகே, ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இங்க மைனஸ் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் மியூ ஜி இன்டூ டி. ஓகே, நமக்கு தேவை டி. So, V is equal to mu G into T. So, T is equals to V by mu G is the answer. V by mu G. So, எங்க இருக்குங்க V by mu G? Option D is the right answer.
ஓகேவா? இந்த மாதிரி கேல்குலேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எது கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. டைம்னா சிம்பிளாக நம்மளுக்கு தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து டைமை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப்படி எது வரலையே. ஸோ எங்கள் ஃப்ரிக்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க அங்கே. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் பற்றி கேட்டதுனால நம்ம இங்கே கண்டிப்பாக வந்து ஃப்ரிக்ஷன் ஃபார்முலான்றது யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? கிளியர், டன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் done. Okay, clear? Second question. Second question என்னா? Okay. Second question என்னா? A conveyor belt is moving a constant speed. La, or conveyor belt move agudhu. At constant speed of 2 meters. Speed என்ன கொடுத்திருக்காங்க? 2 meter per second. A box is gently dropped. இப்போ, இது வந்து ஒரு conveyor belt. இது வந்து ஒரு belt இருக்குப்பா. இந்த belt. இந்த எப்படி சொல்றது? மெஷின்ஸ் பார்த்துருப்பீங்களா, அதில் இருக்கும் இந்த கன்வேயர் பெல்ட். அந்த கன்வேயர் பெல்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு வித் த ஸ்பீட் ஆஃப் 2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ 2 மீட்டர் பர் செகண்டில் இந்த பெல்ட்ன்றது மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த மூவ் ஆகிட்டு இருக்கிற பெல்ட் மேலே இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குன்னா, அந்த மூவ் ஆகிட்டு இருக்கிற பெல்ட் மேலே ஒரு பாக்ஸை வந்து ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணால் என்னாகும்? இதுவும் அந்த பெல்ட்டோட சேர்ந்து மூவ் ஆகி ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ அந்த ரெஸ்ட்டுக்கு வர நேரம் எங்கே? ரெஸ்ட்டுக்கு வரதில்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் க்வெஸ்சன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு, அதாவது இப்போ கார் பிரேக் ப்ராப்ளம் தெரியும்ல, அதாவது கார் காருக்கு பிரேக் போட்டோன்னா என்னாகும்? கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் கார் அப்படின்றது நிற்கும். அதே மாதிரி தான் இது. ஒரு கன்வேயர் மெல்ட் ஆல்ரெடி மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஒரு பாக்ஸை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மூவ்மெண்ட் நடந்து தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும். ஆமாவா? ரெஸ்ட்டுக்கு வரும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே கேட்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது. ஓகேவா? இப்போது இந்த பாடியில் என்னென்ன இருக்குது? ஸோ ஸ்பீட் என்ன? 2 மீட்டர் பர் செகண்ட். ஒன்று அதாவது அக்ஸலரேஷன் எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. அப்படி ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்கு பெல்ட் அப்படின்றதுன்னு தெரியுது. ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன்ன்றது இந்த பக்கம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தெம் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ இந்த பாக்ஸுக்கும் இந்த கன்வேயர் பெல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதாவது கோஎஃபிஷியன்ட் எவ்வளோனா மியூ இஸ் ஈக்குவல் டு 0.5. த டிஸ்டன்ஸ் very important, the distance that the box will move related to the belt before coming to rest on it. ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு அந்த பாக்ஸ் அப்படின்றது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு அங்கே ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்றது தான் இங்கே க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம். ஸோ இப்படியும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், டைம் பற்றி கேட்கவே இல்லை. டைம் அப்படின்ற ஒரு டேர்மே இங்கே வரல. ஆமாவா? ஸோ இந்த இது வேலிட் ஆகாது. நம்பர் டூ என்ன? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ பிளஸ் ஏடி. பட் டைம் பற்றி கொடுக்கல. எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். பட் இங்கேயும் டைம் பற்றி கொடுக்கல. ஸோ இது ராங். நெக்ஸ்ட் வந்து வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AS. இங்கே டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டைம் டேர்மும் இல்லை. அப்போ எது யூஸ் பண்ணோம்? இது தானே யூஸ் பண்ணோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AS. ஓகே, b square minus u square is equal to 2as. Coming to rest, ரெஸ்ட்டுக்கு வரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு ரெஸ்ட்டுக்கு வரணும், அதாவது ஃபைனல் ஸ்பீட் வந்து ஜீரோ தான். ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஜீரோ. ஸோ ஜீரோ மைனஸ் u எவ்வளோ? 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 2 square இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into acceleration. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ஸலரேஷன்ன்றது எஃப் பை எம். ஆமாவா? எஃப் என்ன எடுத்துக்கணும் இங்க? இங்க மியூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இங்க அடிப்படுது க்வெஸ்சன்லேயே. ஸோ மியூ கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம இங்க எடுத்துப்போம், விச் இஸ் மியூ எம்ஜி. மியூ எம்ஜி எப்படி வந்துச்சுன்னு லாஸ்ட் ப்ராப்ளம்ல சொல்றேன், மியூ என் அப்படின்னு வரும்ல. ஸோ மியூ எம்ஜி அப்படின்றது பை எம். எம் எம் கேன்சல், மியூ ஜி. மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன்ல? 0.5 into 10. ஸோ 5.
அக்சலரேஷன் எவ்வளோ? 5. பட் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, அதாவது மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தானே இந்த அக்சலரேஷன் இருக்குது. ஸோ -5 வரும். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 square, இந்த பக்கம் வந்தால் 4. ஓகே, ஈக்குவல் டு 2a, இல்லை இங்கே -5 × s கண்டுபிடிக்கணும். ஸோ 4 + 10 × s. ஓகே, ஸோ s. ஸோ ஃபைனலாக 10s இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, 10s இந்த பக்கம் வந்துச்சு, 10s இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 10s இஸ் ஈக்குவல் டு 4, s இஸ் ஈக்குவல்ஸ் டு 4/10 இஸ் ஈக்குவல் டு 0.4 meter. ஓகேவா? சிம்பிள் தானே, ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ நீங்கள் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், அதாவது பாசிபிலிட்டிஸ் பாருங்கள், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லை நார்மல் ஈக்குவேஷனே ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாசிபிலிட்டிஸ் பார்த்து அதுக்கப்புறம் எது சால்வ் பண்ணணும், எது கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு அந்த ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா சேம் தான், எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு u² / 2a. இந்த மாதிரி மெத்தடுக்கு இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம் வேல்யூஸ் அப்படின்னா சிம்பிளாக ஆன்சர் அப்படின்றது நமக்கு வரும். நம்மளுக்கு இதுவும் ஈஸி தானே, பெரிய கஷ்டம்லாம் இல்லை இல்லை, ஆமாம் தானே? ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுது. அந்த ஒரு கன்வேயர் பெல்ட் மறக்கவே மாட்டீங்கல்ல, கன்வேயர் பெல்ட், கன்வேயர் பெல்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட், கன்வேயர் பெல்ட். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ ஆப்ஷன் என்ன? 0.4 ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அக்சலரேஷன் ஆஃப் பிளாக் வில் பி, இந்த பிளாக்கோட அக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் ஆல்ரெடி இங்கே டயக்ராம்லேயே கொடுத்துட்ருக்காங்க, அந்த பிளாக்கோட வெயிட் கொடுத்தாச்சு, ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்தாச்சு 0.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்சலரேஷன் என்ன, பிளாக்கோட அக்சலரேஷன்? ஆல்ரெடி பிளாக்கோட அக்சலரேஷன் F/m, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ F இஸ் ஈக்குவல்ஸ் டு μmg. ஸோ μ × m, மாஸ் எவ்வளோ? 10 × g. ஓகே, மியூ எவ்வளோ? 0.5 × 10 × 10, 50 newton இஸ் அ ஃபோர்ஸ். ஸோ 50 / மாஸ் எவ்வளோ? 10. ஸோ 5 m/s² இஸ் த அக்சலரேஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளாக இருக்கா? அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாலும் ஜஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தாலே பயந்துருவாங்க, இங்கே மியூ கொடுத்துருக்காங்க, இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க, இந்த 10 கொடுத்துருக்காங்க, வேணாம். ஓகேவா? சிம்பிள் அக்சலரேஷனா? க்வெஸ்சன் அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, அக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, அதை போடு, அதை போட்டு அதுக்கப்புறம் அங்கே பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பாரு. ஓகேவா? கிளியரா? டன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து when the block A is sliding on the table, இந்த block Aன்றது டேபிளில் ஸ்லைட் ஆகுது, ஸ்லைட் ஆகி டென்ஷன்ன்றது ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஸ்லைட் ஆகி விழப்போகுது, இங்கே டேபிள்லேருந்து இப்படி வந்து விழப்போகுது. நிறைய வாட்டி பார்த்துருக்கோம்ல, பிளாக்ன்றது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கோட இது பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த டேபிள்லேருந்து ஸ்லைட் ஆக போகுது, ஆமாவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங், த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங், டென்ஷன் என்ன அப்படின்றாங்க. ஸோ இதில் இருக்கிற என்னென்ன, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் m2, விச் இஸ் m2g, இது ஆல்ரெடி m1g, அப்வர்ட்ஸ் நார்மல் ரியாக்ஷன், பட் இங்கே டென்ஷன், இங்கேயும் அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த சைடு, அதாவது இப்படி இப்படி வந்து தான் கீழே விழும், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து தான் கீழே விழும். ஸோ அக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, பட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்ரெடி இந்த பக்கம் கீழே விழுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆமாவா? கிளியராக எங்கே இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து அக்சலரேஷன் இந்த மாதிரி கீழே விழும் பிளாக் அப்படின்றது. எஸ் ஆர் நோ? ஆமாம் தானே? ஓகே, இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லைடிங் ஆன் த டேபிள், டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், டென்ஷன் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஃபார்ம்லாம், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் பார்த்தோன்னா நான் இந்த ஃபார்ம்ல தான் சொல்லியிருப்பேன் F - t இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாவா? F - t இஸ் ஈக்குவல் டு ma. ஓகே, கிளியரா? F - t இஸ் ஈக்குவல் டு ma. இங்க F என்னங்க? F இஸ் நத்திங் பட் m2g, ஃபோர்ஸ் m2g. ஸோ இங்க என்னன்னா, இந்த t அந்த பக்கம் கொண்டு போ, ப்ளஸ் m2.
சாரி வெயிட், எஃப் மைனஸ் எம் ஏஸ் ஈக்குவல் டு டி, நமக்கு டென்ஷன் தேவை. ஸோ எஃப் இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கான்னு பாருங்கள். எம் டு ஏ, இது வந்து எம் டு ஏ, இங்கே வந்து எம் டு ஜி இஸ் ஈக்குவல் டு டின்னு வரும். ஓகே, கிளியரா டன்? ஸோ எம் டு எம் டு அப்படின்றது காமன் எடுத்துக்கிட்டு ஜி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் டு இன்டு ஜி மைனஸ் ஏ. ஸோ ஜி மைனஸ் ஏ இங்கே வரைக்க பக்காவா? நான் என்ன சொன்னேன்னா எஃப் மைனஸ் டி இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஆமாவா? எஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே டி அப்படின்றது இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு டென்ஷன் தான் தேவை. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எம்ஏ. ஆமாவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்ஏன்றது எங்கேருந்து வரும்? அதாவது இங்கே இருந்து வரும். ஸோ எம் டு ஏ இங்கே வந்து எம் ஒன் எம் டு ஜி, எம் டு ஏ எம் டு ஜி. ஓகேவா? ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் எம் டு ஏ எம் டு ஜி இஸ் ஈக்குவல் டு டி. எம் டு இன்டு ஜி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டி, காமனாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ஏ வேல்யூ தெரியணும். ஏ வேல்யூ, ஏ வேல்யூ தெரியணும்னா எஃப் மை எஃப் பை எம். ஆமாவா? எஃப் ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ எப்பவுமே ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஒரு வேலை இங்கே ஃப்ரிக்ஷன்ஸ்ன்றது கொஷன்ஸில் கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும். பட் இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு பிளாக் இல்லாமல் ரெண்டு பிளாக் இருக்குது, என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷன் எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன். ஸோ எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் கொடுக்கணும். ஆமாவா? ஸோ இங்கே எஃப் டூ எது? எம் டூ ஜி. ஸோ எம் டூ ஜி மைனஸ் எஃப் ஒன். எஃப் ஒன் இங்கே என்னென்னா பிளாக் ஏல டென்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு வந்து தொங்கிட்டு இல்லை. ஸோ இங்கே வந்து டென்ஷன் டேபிள் மேலே இருக்குது. ஆமாவா? அப்போது இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எஃப் டூ இங்கே ஃப்ரிக்ஷனாக தான் இருக்கணும் ஃபோர்ஸ். அப்போது சாரி எஃப் ஒன் அப்படின்றது எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு மியூ என். மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு என் இஸ் ஈக்குவல்ஸ் இங்கே என்ன இருக்குது? எம் ஒன் ஜி. அந்த எம் ஒன் ஜி இங்கே போடு. மியூ எம் ஒன் ஜி பை டோட்டல் மாஸ், நெட் மாஸ். மாஸ் வந்து ரெண்டு இருக்குது, எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. ஓகேவா? இதுதான் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷனை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண, ஜி மைனஸ் எம் டூ ஜி பை மியூ எம் ஒன் ஜி பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோ. எம் டூ இது தனியாக வச்சிரு, ஜி பை ஒன் இன்டூ எம் ஒன் ப்ளஸ் எம் டூ மைனஸ் எம் டூ ஜி பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்டூ எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் மியூ எம் ஒன் ஜி பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்டூ எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இப்போ இது இது இந்த எம் ஒன் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாவா? கிளியரா எங்கே வரைக்கும்? ஸோ இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் எம் டூ தெரியுதா? டார்க்காக இருக்கா? ஓகே. ஸோ எம் டூ இன்டூ ஜி ஜி எம் ஒன் ப்ளஸ் ஜி எம் டூ மைனஸ் எம் டூ ஜி மைனஸ் மியூ எம் ஒன் ஜி, இதுதான் ஃபைனலாக ஈக்குவேஷன் வருது. கிளியரா? இங்கே வரைக்கும் கிளியரா? பக்காவா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் வருது. இங்கே எம் டூ ஜி எம் டூ ஜி மைனஸ் ப்ளஸ் எம் டூ ஜி மைனஸ் எம் டூ ஜி கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எம் டூ ஜி எம் ஒன் மைனஸ் மியூ எம் ஒன் ஜி, இதுதான் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் இருக்குது. பட் எல்சிஎம் எடுத்தோம்ல, இங்கே பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ வருமா? ஸோ இங்கேயும் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ வருமா? ஸோ ஃபைனலாக இங்கேயும் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ அப்படின்றது வரும். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எம் டூ இன்டூ ஜி பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்டூ ஒன் ப்ளஸ் மியூ. ஓகேவா? கிளியரா? அதாவது இங்கே காமன் எடுத்துக்கிட்டோம் எம் ஒன் எம் ஒன் ஜி எம் ஒன் ஜி. ஓகேவா? கிளியர் டன்? ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறோம், இதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏ எப்படி? எஃப் பை எம் போட்டு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே டன்.
மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிம்பிள் ரைட்? ஸோ ஒரு வாட்டி நோட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். ஓகே, இந்த ஃபார்முலான்றது வெரி இம்பார்ட்டண்ட். பட் இந்த ஃபார்முலா போடுறப்போ நம்ம வந்து ஆக்சலரேஷன்ன்றது எந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், த டவுன்வர்ட் அக்சலரேஷன் ஆஃப் மாஸ் m1 இஸ். இங்கே கேட்டிருக்கிறது க்வெஸ்சன் என்னென்னா, டவுன்வர்ட் அக்சலரேஷன், அதாவது இங்கே மாஸ் இருக்கு, டவுன்வர்ட் அக்சலரேஷன் விச் இஸ் இது, இதில் வந்து மாஸ் m1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ m1g இது, டென்ஷன் அப்வர்ட்ஸ், இங்கே டவுன்வர்ட் அக்சலரேஷன் தெரிஞ்சது தான். இங்கேயும் இங்கேயும் வந்து அக்சலரேஷன் டவுன்வர்ட்னா இந்த பக்கம் தானே வரும், இந்த பக்கம் வந்து தானே, ஸோ அக்சலரேஷன். பட் ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இங்கே t1. ஓகே, கிளியரா? டன். ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆகுதுல, அதனால t1. ஓகே, கிளியர் ரைட்? ஸோ இந்த மாதிரி பாடி இருக்குது. என் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, த டவுன்வர்ட் அக்சலரேஷன், டவுன்வர்ட் அக்சலரேஷன், அக்சலரேஷன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு f/m. எஃப்னா என்ன சொல்லியிருக்கீங்க, ஃப்ரிக்ஷன் அடிப்படுதா இல்லையா? க்வெஸ்சனில் ஃப்ரிக்ஷன் அடிப்படுதா இல்லையா? ஃப்ரிக்ஷன் இங்கே க்வெஸ்சனில் இல்லைனாலும் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், மியூ மியூ இருக்கா, மியூ இருந்தாவே அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மியூ, ஸோ f/m. ஸோ f/1, f/2 என்னங்க, f/2 இஸ் mg மைனஸ் m/1, 2μmg. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2μmg. நார்மலாக ஒன்றா இருந்தால் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஆகும், μmg. பட் இங்கே ரெண்டு பிளாக்ஸ் இருக்கிறதுனால 2μmg. ஸோ இது m1. ஸோ கிளியரா? இங்கே இருக்கும் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ, இது 1, 2, 3. ஸோ 3m அப்படின்றது டோட்டல் மாஸ், 3m அப்படின்றது டோட்டல் மாஸ். ஸோ ஜி அப்படின்றது காமனாக எடுத்துட்டு 1-, அதாவது மாஸ் 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 கேன்சல், 1-, 2μ/3. இதுதான் ஆன்சர், 1-2μ/3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர் புரிஞ்சிச்சா? 5 questions பண்ணியிருக்கோம், 5 questionsும் பக்காவாக கிளாரிட்டி இருக்கா? ஒரு வாட்டி கிளாரிட்டி இல்லைனாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் 5 questions பார்த்துட்டு ஒரு வாட்டி அட்ஜஸ்ட், நீங்கள் நோட்ஸில் மறுபடியும் போட தேவையில்லை, அது அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இனஃப். ஓகே, கிளியரா? Done. Next. Next. A wooden block of mass M resting on a rough horizontal plane. இங்க ஒரு ஹாரிசான்டல் பிளேன் இருக்கு, அது மேல ஒரு பிளாக் அன்றது ரெஸ்டிங், இட்ஸ் ரெஸ்டிங், இட் இஸ் நாட் இன் மோஷன், ரெஸ்டிங்ல இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இங்க மியூ. ஸோ இஸ் புல்ட் பை ஏ ஃபோர்ஸ் எஃப் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இந்த வாட்டி புஷ் பண்ணல, புல் பண்ணாங்க பை ஏ ஃபோர்ஸ் எஃப். நார்மலாகவே புல் பண்ணுறது தான், ஃபோர்ஸ் வச்சு புல் பண்ணுறது தான். பட் இங்கே வந்து புல் பண்ணியும் ஒரு ஆங்கிளில் புல் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்படி புல் பண்ணுவாங்கல்ல, ஸோ இல்லைனா இப்படி புல் பண்ணுவாங்க, பட் இங்கே ஒரு ஆங்கிளில் புல் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஒரு ஆங்கிளில் எப்பவுமே ஒரு ஒரு ஆங்கிள் புல் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆங்கிள் இப்போ ஒரு புல் பண்ணிருக்கோம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆங்கிள் ஃபோர்ஸ் புல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் 2 components ரிசால்வ் ஆகும், அதாவது எஃப் சைன் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா. ஓகே, ஆங்கிள் ரிசால்வ் பண்ணியிருந்தா, ஓகே ஆங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா அது 2 types ஆர் ரிசால்வ் ஆகும். இங்கே பாருங்கள், திஸ் எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா. ஓகே, நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் எம்ஜி. அக்சலரேஷன் இந்த பக்கமே இருக்குது, ஏன்னா இந்த பக்கம் தானே ஃபோர்ஸ் வச்சு புல் பண்ணுறோம், ஸோ அக்சலரேஷன் இந்த பக்கம் தான். பட் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஆப்போசிட் டைரெக்ஷனில் எஃப்கேவாக இருக்குது. ஸோ இதுதான், இதெல்லாமே தான் இங்கே இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுது, இந்த எல்லா ஃபோர்ஸஸும் தான். ஓகேவா, கிளியரா? க்வெஷ்சனில் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, த அக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் மூவிங் ஹாரிசான்டலி. ஹாரிசான்டலாக மூவ் ஆகிற பிளாக்கோட அக்சலரேஷன் கேட்குறாங்க. ஹாரிசான்டல் வெரி இம்பார்ட்டன்ட், ஹாரிசான்டலாக மூவ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா,
நார்மலாக தெரியும் acceleration is equals to force by m. ஆமாவா? Force by m. இப்போ நமக்கு m a எடுத்துக்கிட்டு force. இந்த force அப்படின்றது F2 minus F1 ஆ சொன்னா நானு F2 minus F1 ஆ சொன்னா. ஸோ F2 minus F1 சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் F2 என்ன? F cos theta. நம்ம என்ன க்வெஷ்சன்ல என்ன கேட்டிருக்கோம்? ஹாரிசான்டலாக இருக்கிற ஃபோர்ஸஸ் ஹாரிசான்டலினா ஹாரிசான்டல் என்ன இருக்கு? F cos theta minus FK. ஓகேவா? இது பாருங்க, F cos theta FK, இது ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் இருக்கு. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு MA. ஓகேவா? கிளியரா? ஸோ F cos theta இஸ் மைனஸ் மியூ N. மியூ N இஸ் ஈக்குவல் டு MA. இப்போ F cos theta மைனஸ் மியூ N அப்படின்றோம். பட் இங்க Nக்கு வந்து Nக்கு என்னென்ன இருக்குன்னா, N இஸ் ஈக்குவல் டு இங்க MG பிளஸ் மியூ கே சைன் தீட்டா. அதாவது N இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே பாருங்க F சைன் தீட்டா இருக்கா? F இஸ் நத்திங் பட் மியூ கே. ஸோ F சைன் தீட்டா MG, MG பிளஸ் மியூ கே சைன் தீட்டா. ஓகேவா? கிளியரா? ஸோ மியூ கே MG பிளஸ் மியூ கே சைன் தீட்டா ஓகே இஸ் ஈக்குவல் டு MA. இவ்வளோ வருது தானா? கிளியரா? பட் நம்ம இங்கே எங்கே இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ F, F cos theta, ஓகே F மியூ கே ப்ளஸ் மியூ கே, சாரி 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 சாரி, இங்கே வந்து மியூ கே வராது, F தானே சொன்னேன். ஸோ F sin theta, இங்கேயும் F sin theta. இப்போ இந்த F காமனாக எடுத்துட்டு cos theta ப்ளஸ் மியூ கே sin theta, cos theta plus mu k sin theta minus mu k mg by இந்த பக்கம் இருக்கிற m, இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா acceleration. This is a formula. ஓகேவா? கிளியரா? Done. ஸோ இங்கே இருக்கிற m, இங்கே இருக்கிற m cancel. ஸோ ஃபைனல் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் c இஸ் அ ரைட் ஆப்ஷன், ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர், புரிஞ்சுச்சா? ஸோ அக்சலரேஷன் கேட்டால் இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாலேருந்து நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலாலேருந்து A இஸ் ஈக்குவல்ஸ் டு F பை எம். ஓகே, டங் 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 டங். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில், அதாவது கான்செப்ட் சொல்கிற போது மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா? கோஎஃபிஷியன்ட் சொன்னாலும் ஃப்ரிக்ஷன் சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர், அதாவது என்ன என்ன அர்த்தம்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன். எஸ், அப்போ ரைட், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்போ ஸ்மாலர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். எஸ், லிமிட்டிங் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் எஃப் லிமிட்டேஷன், மியூ என் தானே? ஸோ மியூ என், ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு என் தானே? ஆமாவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ரைட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். நான் எப்போ என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ் மோஷனை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணும். ஆமாம், ரிலேட்டிவ் மோஷனை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது அப்போஸ் பண்ணும். எஸ் ரைட். பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஹேஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்ஸ் ஹேஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாங்களா? மியூ, மியூ இஸ் டைமென்ஷன்லெஸ். மியூன்றது ஆல்ரெடி டைமென்ஷன்லெஸ், அதுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, கிளியரா? புரிஞ்சிச்சா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன், பட் இட் டஸ் நாட் அப்போஸ் த ரிலேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணாது, மோஷனை மட்டும்தான் அப்போஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நான் கான்செப்ட் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியரா? டன். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது கேல்குலேட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் இஃப் ஃபோர்ஸ் இஸ் 10 நியூட்டன், ஃபோர்ஸ் இஸ் 20 நியூட்டன், இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா?
ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ கேல்குலேட் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன, இந்த ஃபோர்ஸில் என்னென்ன இருக்குது. ஸோ 2 kg அப்படின்றதுனால 2 mg ஆர் mg அப்படின்னு இருக்கலாம். நெக்ஸ்ட் மேலே வந்து என்ன, நார்மல் ரியாக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன். ஆல்ரெடி க்வெஷ்சனில் கொடுத்துருக்காங்க, பட் நான் இங்கே சாரி இது க்வெஷ்சன் ஓகேவா, நான் இங்கே எழுதலை அதனால இப்போ எழுதுறேன். திஸ் இஸ் க்வெஷ்சன், ஆல்ரெடி க்வெஷ்சனில் கொடுத்துட்டாங்க. மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ கே ஆல்வேஸ், புரியுதா? இந்த மாதிரி க்வெஷ்சனில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போது தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. ஆமாவா, ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்ம்லா என்ன, மியூ எஸ் என். மியூ எஸ் என்னா என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி தானே. ஸோ மியூ எஸ் எம்ஜி, மியூ எஸ் மியூ எஸ் இங்கே என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.6. 0.6 இன்டூ எம் எவ்வளோ, 2, இன்டூ ஜி எவ்வளோ, 10. ஓகேவா, ஸோ 12 newton. ஓகேவா, இதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ரொம்ப சிம்பிள் ரைட். ஸோ இந்த ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, இவ்வளோதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் இஃப் எஃப் இஸ் 10. அதாவது எஃப்ன்றது 10 newtonாக இருந்தால் அப்போ அக்சலரேஷன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா, ஆல்ரெடி எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 newton. இதுக்கு முன்னாடி தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை கேல்குலேட் பண்ணோம், 12 newton. இங்கே இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றது இட் இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸை விட கிரேட்டராக இருக்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்றது கிரேட்டராக இருக்கு. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் பாடி அப்படின்றது, பிளாக் அப்படின்றது ரெஸ்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்டில் இருக்குன்னா என்ன மீனிங், அக்சலரேஷன் 0. இதுக்கு மேலே நீங்கள் அக்சலரேஷன்ன்றது கேல்குலேட் பண்ண அவசியம் இல்லை, அக்சலரேஷன் 0. அக்சலரேஷனே இல்லைங்க, ரெஸ்டில் இருக்க பாடி எப்படி அக்சலரேஷன் இருக்கும், அக்சலரேஷன்ன்றது 0 வரும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் இவ்வளோ இருந்தால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது 12 newton. இதை விட இந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் அப்போ ரெஸ்டில் இருக்கும் பாடி. ஓகே, இன்னொன்று தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 newtonாக இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றது சின்னது, அதாவது எஃப் லிமிட்டிங்ன்றது இஸ் லெஸ் தேன் ஃப்ரிக்ஷனல். இந்த கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெஸ் தென் இந்த கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி இருந்துச்சுன்னா பாடி அப்படின்றது மூமெண்ட்ல இருக்குது, மோஷனில் இருக்குது. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்குவேங்க, அக்சலரேஷன்ன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். எஃப் டூ அதாவது 20 minus. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ, எஃப் டூ 20 minus 8 பை எம். டோட்டல் மாஸ் எவ்வளோ, 2 இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 6 m/s². ஸோ இந்த 8 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து செகண்ட் பிளாக் மூமெண்ட்டில் இருக்குது. அப்போது எஃப் ஸ்டாட்டிக் கிடையாது, எஃப் கைனட்டிக். கைனட்டிக் வந்து மியூ கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் பை சாரி எஃப் கே இஸ் ஈக்குவல் டு மியூ கே என். மியூ கே அதாவது 0.4 இன்டூ எம் 2 இன்டூ 10. ஸோ 8 இந்த மாதிரி தான் 8 அப்படின்றது வந்துச்சு. கிளியரா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, எம்சிக்யூஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன். ஓகேவா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட ஃபோர்ஸ் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சுன்னா மூவ் ஆகுது பாடின்னு அர்த்தம், அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரெஸ்டில் இருக்குது பாடின்னு அர்த்தம். பாடி ரெஸ்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அக்சலரேஷன் அங்கே இருக்காது, அக்சலரேஷன்ன்றது 0. ஓகே, கிளியரா, டன்? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ சேம் க்வெஷ்சன், சேம் கைண்ட் ஆஃப் க்வெஷ்சன். ஸோ பிளாக் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பிளாக்கில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த பக்கம் 5g, இந்த பக்கம் நியூட்டன், அதாவது இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். கிளியரா? ஸோ மியூகே இங்கே கொடுத்துட்றேன், நான் ஆல்ரெடி க்வெஷ்சனில் இருக்கிறது தான் மியூகே இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5, மியூ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.4. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போது ஓகே, ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. ஓகே, கிளியரா, டன்? நெக்ஸ்ட்
A block of mass 1 kg lies on a horizontal surface in a truck. ஒரு மாஸ் பிளாக் ஆஃப் மாஸ், ஒரு மாஸ் அப்படின்றது ஒரு ட்ரக் இருக்குங்க. இந்த ட்ரக்கு மேலே ஒரு கேஜி பிளாக் ஆஃப் மாஸ் அப்படின்றது மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஹாரிசான்டல் சர்ஃபேஸில். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருந்து இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து 0.6. இங்கே இருக்கிற மியூ என்ன எவ்வளோ? 0.6. இஃப் த அக்ஸலரேஷன் ஆஃப் த ட்ரக், அக்ஸலரேஷன் இந்த ட்ரக்கோட அக்ஸலரேஷன் எவ்வளோ? 5 m/s². இந்த ட்ரக்கோட அக்ஸலரேஷன் எவ்வளோ? 5 m/s². இந்த மாதிரி மூவ் ஆகுது அக்ஸலரேஷன். ஆமாவா? 5 m/s². நெக்ஸ்ட், த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக் ஈஸ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்ன்றது இங்கே டைப்பிங் மிஸ்டேக், ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சது. எஃப் லிமிடேஷன் μn, மியூ என்ன, மியூ எம்ஜி. மியூ எவ்வளோ? 0.6. எம் எவ்வளோ? 1 kg. ஜி எவ்வளோ? 10. டிங் டிங் டிங், 6 N. ஆமாவா? க்வெஷ்சனில் 6 N இருக்கா? ஆமாவா? கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? 6 N அப்படின்றது ராங் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேளு. ஏன்னா இப்போது இங்கே ஃபோர்ஸ் ஆல்ரெடி வந்து ஃப்ரிக்ஷன் அந்த பக்கம் இருந்தால் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம். அதாவது சூடோ ஃபோர்ஸ் அப்படின்றது இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, MA. ஸோ மாஸ் எவ்வளோ இங்கே? 1 × அக்ஸலரேஷன் எவ்வளோ? 5 N. ஓகேவா? 5 N இருக்குது. ஸோ அப்போது இதை நீ கன்சிடர் பண்ணுமா, இதை நீ கன்சிடர் பண்ணுமா? 5 N தான் நீ கன்சிடர் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? டன். ஆம் ஐ ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், 11th க்வெஷ்சன். இப்போ ஒரு பிளாக் இருக்கு, அதாவது ஒரு என்ன சொல்றாங்க, இதை ஒரு கார்ட். ஓகே, இந்த கார்ட்ல எந்த பக்கம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரிக்ஷன், டவுன்வர்ட்ஸ் எம்ஜி. இங்க இருக்கிறது தான் நார்மல். ஓகேவா? நார்மல். ஸோ மியூ, அக்ஸலரேஷன், எம்ஜி என்னென்ன இருக்கோ அந்தந்த ஃபோர்ஸஸை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதானா ஃபோர்ஸஸ். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, த அக்ஸலரேஷன் ஆல்ஃபா ஆஃப் த கார்ட் தட் வில் ப்ரிவெண்ட் த பிளாக் ஃப்ரம் ஃபாலிங் சாட்டிஸ்ஃபைஸ். ப்ரிவெண்ட் த பிளாக், ஆன்சர் நோட் திஸ், ப்ரிவெண்ட் த பிளாக் ஃப்ரம் ஃபாலிங். ஃபாலிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது பிளாக்கை. ஆமாவா? அப்போது எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா, எஃப் லிமிட்டிங் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷனை வச்சு தான் இப்போ ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் லிமிட்டிங் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. எஃப் லிமிட்டிங் ஃபார்முலா என்ன? மியூ என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. மியூ எம்ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. எம்ஜி எம்ஜி கேன்சல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி பை மியூ. This is the answer. Acceleration is the alpha. So alpha is greater than or equal to g by mu. This is the right answer. Okay? Option C is the right answer. Okay, va? Clear? Purinjicha? Purindirthu? Purinjicha? Okay. நெக்ஸ்ட், 12th ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, 12th வந்து வாட் உட் பி த மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ. நோட் பண்ணிக்கோங்க, வாட் உட் பி த மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ ஆஃப் பிளாக் பி ஸோ தட் த டூ பிளாக்ஸ் டு நாட் மூவ். மேக்ஸிமம் வேல்யூ என்ன, பிளாக் பியோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதனால ரெண்டு பிளாக்கும் மூவ் ஆகக்கூடாது. ரெண்டு பிளாக்கும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் மாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் மாஸ், எஃப் லிமிட்டிங் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மாஸ். மேக்ஸிமம் மாஸ் இஸ் நத்திங் பட் எம்ஜி. ஓகே, எஃப் லிமிட்டிங்னா மியூ எஸ் என். ஓகே, மியூ எஸ் என், மியூ எஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? மியூ எஸ்
இஸ் இன்டு பிளாக், எந்த பிளாக், ஸோ 2 kg இன்டு 10, அதாவது ஜி போட்டுக்கோ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஜி ஜி கேன்சல், எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ எஸ் இன்டு 2, மியூ எவ்வளோ 0.2 × 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.4, ஸோ 0.4 இஸ் த ரைட் ஆப்ஷன். சிம்பிள் ரைட். மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் லிமிடேஷன், எஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஓகேவா? மியூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் எடுக்கணும். டன், புரிந்ததா? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓகே ஓகே. 13th, a heavy uniform chain lies on a horizontal table. ஒரு யூனிஃபார்ம் செயின், இந்த செயின் அப்படின்றது ஹாரிசான்டல் டேபிளில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த செயின் அண்ட் த டேபிள் இஸ் 0.5, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, மியூன்றது 0.25 அப்படின்றது இந்த டேபிளுக்கும் இந்த செயினுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன், ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஃப்ரிக்ஷனை வந்து 0.25 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன், ஓகேவா? 0.25. நெக்ஸ்ட், தென் த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன், நீங்கள் கேட்டிருக்கிறது என்ன, மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த லென்த் ஆஃப் த செயின் தட் கேன் ஹேங் ஓவர் ஒன் எட்ஜ் ஆஃப் த டேபிள். மேக்ஸிமம் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, ஆமாவா? மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு ஷார்ட்கட், அதாவது இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா எக்ஸ் பை எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ பை மியூ பிளஸ் 1, ஓகேவா? எக்ஸ் பை எல், ஸோ எக்ஸ் பை எல் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ எவ்வளோ, 0.25, ஆமாவா? நெக்ஸ்ட் மியூ 0.25 பிளஸ் 1, ஸோ நெக்ஸ்ட் 0.25 பை 1.25, ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் ஸோ ஃபைனலாக 1/5 வரும், ஓகே? 1/5, ஓகேவா? கிளியரா? ஸோ 1/5, இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/5 இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 20%, ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிச்சு, ஆமாமா இல்லையா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன், மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன்ஸில் கேட்டாங்கன்னா எக்ஸ் பை எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ பை மியூ பிளஸ் 1, ஓகே? சிம்பிள். உங்களுக்கு நார்மல் மெத்தடே வேணும் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸாக மூவ் ஆகும், அதாவது இப்போ இது வந்து எக்ஸ், இது டோட்டலாக வந்து எல், அப்போது இந்த பார்ட் வந்து எக்ஸ், இது எல் மைனஸ் எக்ஸ், ஓகேவா? எல் மைனஸ் எக்ஸ். இப்போ எல் மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு எம் பை எல் இன்டூ எக்ஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் எல் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணால் இட்ஸ் அ பிக் திங், ஓகே? ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் எனஃப், ஓகே? இட்ஸ் எனஃப். கிளியரா? புரிஞ்சிச்சா? 13th க்வெஸ்சன் முடிச்சாச்சு, ஓகே? கிளியரா? ஸோ அப்படி இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு டைரக்ட் ப்ராப்ளம், டைரக்ட் ஆன்சர் வேணும்னா, டைரக்ட் சொல்யூஷன் வேணும்னா கூகுள் இருக்கே, போட்டுக்கோங்க, கற்றுக்கோங்க, ஓகேவா? வெக்க வெக்க வெக்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 14th க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அக்ஸலரேஷன் ஆஃப் த பிளாக் அலாங் த இன்க்ளைன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் பிளாக்கோட அக்ஸலரேஷனும் அலாங் த இன்க்ளைன் எவ்வளோ இருக்கும். இங்கே இன்க்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இங்கே அலாங் த இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லையும் தீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆல்ஃபான்றது இங்கே அக்ஸலரேஷனானு நமக்கு கொடுக்கவே இல்லை க்வெஷ்சனில். க்வெஷ்சனில் ஆல்ஃபான்றது அக்ஸலரேஷனை கொடுத்துருந்தா அப்போ ஆல்ஃபாவை அக்ஸலரேஷனாக தான் எடுத்துருக்கணும், பட் இங்கே க்வெஷ்சனில் நமக்கு டினோட் பண்ணல அக்ஸலரேஷன், ஆல்ஃபான்றது அக்ஸலரேஷன்ட்டு. ஸோ இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில், அப்போ என்ன அர்த்தம், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஃப்ரிக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஆல்ஃபான்றது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஸ்ட் கிளாஸ் கான்செப்ட் கிளாஸில் கற்றுக்கணும்ல ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், அந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் தான், ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ஓகே? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ஓகேவா? ஆல்ஃபா தீட்டா இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ரெஸ்டில் இருக்குது பாடி அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆன் ஆல்ஃபா அப்படின்னா இப்போ தான் ஜஸ்ட் மூவ் ஆக போகுது, ஜஸ்ட் அபவுட் டு மூவ் ஆர் ஸ்லைடு. ஏன்னா இன்க்ளனேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, அலாங் த இன்க்ளைன். இன்க்ளைன்னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அலாங் த இன்க்ளைன். என்ன என்ன ஐட்டங்களோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ளனேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஒரு பிளாக் அப்படின்றது இப்படி. ஓகே, தீட்டா இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி மோஷனில் இருக்குது, அதாவது மூமெண்டில் இருக்குது பாடின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு இதுதான், இந்த கண்டிஷனுக்கு இதுதான் மீனிங். ஓகேவா? தீட்டா இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா நான் ரெஸ்டில் இருக்குது, ஈக்குவல் டு நான் ஜஸ்ட் அபவுட் டு மூவ், அபவுட் டு ஸ்லைட், கிரேட்டர் தென் ஆல்ரெடி மோஷன். ஓகேவா? கிளியரா? ஸோ எப்பவுமே வந்து ரெஸ்டில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி இன்க்ளனேஷனில் தான் இருக்குது, ரெஸ்டில் இருக்குது ஒரு பாடி அப்படின்னா என்ன, ஆக்சலரேஷன் அங்கே என்னவாக இருக்கும், ஜீரோ. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படி என்னவாக இருக்கோ, ஆல்ரெடி கீழே அபவுட் டு மூவ் ஸ்லைட் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது எஃப்கே. ஆமாவா? ஸோ இப்போது எம்ஜி இந்த பக்கம் என்ன, எம்ஜி சைன் தீட்டா க்கும் எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, கிளியரா? ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும், எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி சைன் தீட்டான்னு அர்த்தம். ஃப்ரிக்ஷன் புரிஞ்சதா, புரிந்ததா? ஓகே பா. நெக்ஸ்ட், ஜஸ்ட் அபவுட் டு மூவ் ஸ்லைடுன்றது மூமெண்ட், மூவ் ஆக போகுது. அப்போது ஜஸ்ட் அபவுட் டு மூவ் அப்படின்னா என்ன மாதிரி ஃப்ரிக்ஷன் வரும், இது வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், எஃப் லிமிட்டேஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வரும். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ எஃப் லிமிட்டேஷன் அப்படின்றது வரும். ஸோ எஃப் லிமிட்டிங் அப்படின்றது இங்கே வரும், மியூ என். ஸோ மியூ என்னென்ன இங்கே இருக்குது, ஸோ எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்றது தான் இங்கே. அக்சலரேஷன் எங்கே, அபவுட் டு மூவ், மூவ் ஆக போகுது. ஸோ அக்சலரேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால ஜீரோ. மூமெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால ஜீரோ. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன், மோஷனில் இருக்குது, மோஷனில் இருக்குது எஃப் கே. கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ கே என். அவ்வளோ. ஓகே, கிளியரா? ஸோ இப்போது இங்கே மோஷனில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இங்கே அக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஆமாவா இல்லையா? அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் பை எம். ஸோ எஃப் என்ன, எஃப் என்னவா இங்கே, எஃப் என்னவா இருக்குங்க, இங்கே வந்து எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்குது. ஓகேவா? எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் கே பை எம்ஜி சைன், சாரி பை எம். ஸோ இதை சால்வ் பண்ணணும் ஃபைனலாக, ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி இன்டு சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா அப்படின்றது வரும். ஓகேவா? டன், புரிந்துதா? புரிஞ்சிச்சா? டன், கிளியர். நெக்ஸ்ட், அ பிளாக் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் ஆன் அன் இன்க்ளைன்ட் பிளேன் வித் அ ஸ்லோப் ஆங்கிள் தீட்டா. ஒரு இன்க்ளைன்ட் பிளேனில் ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணோம், அதாவது இந்த மாதிரி இருக்குது பிளாக். ஸோ இந்த இன்க்ளைன்ட் பிளேன் மேலே ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணோம் வித் ஆங்கிள் தீட்டா. பிளாக் ஸ்லைட்ஸ் டவுன் வித் அ பிளேன் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் the coefficient of fk is equal to, normally constant speed linda enna artham acceleration endradhu zero nu artham, but inga enna question la ketirukanga coefficient is mu s. so indha madri inclination kuduthirundanga na nam enna use panuvom formula, angle of repose, angle of friction, last concept la ketirukom la angle ketirukanga inga. so adhavadhu angle vandu tan theta is equals to mu s, idhu dhaan answer. avladha tan theta endradhu answer. ஓகேவா? கான்செப்ட் புக் பாருங்க, புரியும். ஓகேவா? கிளியர், சிம்பிள். நெக்ஸ்ட், எ பிளாங்க் வித் அ பாக்ஸ் ஆன் இட் அட் ஒன் எண்ட் ஆஃப்
one end is gradually raised, above the other end as the angle of inclination with the horizontal reaches 30 degrees. Horizontal level reach agudhu 30 degrees reach agudhu. The bath starts to slip and slides down 4 meter. So 30 degrees slides down 4 meter within 4 seconds. The coefficient of static and kinetic friction between the box and the plank will be respectively. அதாவது கைனட்டிக் ஃப்ரிக்ஷனும் சரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோ எஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்பவுமே வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, மியூ கே இஸ் லெஸ் தென் மியூ எஸ். ஓகே பா, புரிஞ்சுதா? டயர்ட் ஆயிட்டேன், சரியான சோம்பேறி. ஓகே, இப்போ க்வெஷ்சனில் கொடுத்துருக்குது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆமாவா, தீட்டான்றது 30 டிகிரி. டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா இருக்கு, 4 மீட்டர்ஸ் 4 செகண்ட்ஸ். ஆமாவா, இங்கே கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் இந்த மாதிரி இன்க்ளினேஷன்ஸில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்க்ளினேஷனில் கொடுத்துருந்தா, ஃப்ரிக்ஷனில் இன்க்ளினேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்னா angle of friction or angle of repose ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஃபார்முலா, tan theta is equal to mu s. So tan 30 is equal to mu s. Tan 30 1 by root 3 is equal to root 3 by root 3 into root 3. So இது பண்ணா root 3 by 3. Okay, root 3 by 3. Root 3 value 1.732 by 3. ஃபைனலாக 0.577. ஸோ ஃபைனலாக இது எவ்வளோ இருக்கும், 0.6 அப்ராக்சிமேட்டாக. ஓகே, 0.6 அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, 0.6. 0.6 எங்கே இருக்குது, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னொன்று கேட்டிருக்காங்க கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆல்ரெடி நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மி, ஸ்மாலர். ஸோ இங்கே 0.6, 0.6 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். இங்கே 0.6 அண்ட் 0.5, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, கிளியரா, டன், புரிஞ்சுதா? ஓகேவா, புரிஞ்சிச்சா? டிங் 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 டிங். ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த பிளாக் டு ஸ்லைட் டவுன் த இன்க்ளைன் பிளேன் இஃப் இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஒரு பிளேன் இருக்குது, இன்க்ளைன் பிளேன், ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பிளாக்கோட டைம் என்னன்னு கேட்கணும். டைம் டேக்கன் பை த பிளாக் டு ஸ்லைட் டவுன் இன்க்ளைன், இன்க்ளைன் அதாவது அந்த ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்கம்மா, அதுலேருந்து ஸ்லைட் ஆகிட்டு வருது, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஸ்லைட் ஆகிட்டு வர்றதுக்கு, அவ்வளோதான் கேட்ட க்வெஷ்சன். ஸோ கிளியரா, க்வெஷ்சன் இதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, சாரி ஃபார்முலா வந்து டைம் டேக்கனுக்கு என்ன இருக்கும், ரூட் டூ ஹெச் பை ஜி. ஸோ இப்போ ஜி இங்கே என்ன, இன்க்ளினேஷனில் ஜி எப்படி தெரியுமா இருக்கும், ஏ இஸ், சாரி ஆக்சலரேஷன் அது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு சைன் தீட்டா மைனஸ் மியூ கே காஸ் தீட்டா. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், சிம்பிள். அதாவது ஜி பிளேஸில், அதாவது இது இது ஆக்சுவலி ஜி தான் இங்கே. ஓகே, கிளியரா, புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவாக அந்த ஜி பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் அவ்வளோதான், இதுக்கு மேலே சால்வ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, கிளியர், நெக்ஸ்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அ பாடி ஸ்லைட்ஸ் டவுன் 45 டிகிரிஸ் இன்க்ளைன்ட் பிளேன். ஒரு 45 டிகிரியில் ஸ்லைட் டவுன் ஆகுது. இஸ் ட்வைஸ் த டைம் இட் டேக்ஸ் டு ஸ்லைட்ஸ் டவுன் த சேம் டிஸ்டன்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த மாதிரி ஓகே ரெண்டு ஸ்லைட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில், ஒன்று ஃப்ரிக்ஷன் இருக்கிறது. ஒன்று ஃப்ரிக்ஷன் இருக்கிறது என்ன சொல்வோம், ரஃப் இன்க்ளைன்ட் பிளேன். ஃப்ரிக்ஷன் இல்லாத என்ன சொல்வோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ ஆல்ரெடி இங்கே என்னென்னா, ஸோ இது இது ரஃப், இது ஸ்மூத் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்மூத்
அண்ட் திஸ் இஸ் ரஃப். ஆல்ரெடி க்வெஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்குது? 45 டிகிரிஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இஸ் டுவைஸ் த டைம் இட் டேக்ஸ் லைட்ஸ். அதாவது நார்மலாக இங்கே டைம் டி எடுத்துக்கிட்டோம்னா, வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில், அதாவது ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேனில், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஓகே 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 சாரி சேம் தான், இதுக்கு முன்னாடி இருந்தது தான், இதை ஆப்போசிட் பண்ணிக்கோங்க போதும், ஓகே கிளியரா. ஸோ இங்கே 2T அப்படின்றது வரும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் த இன்க்ளைன்ட் பிளேன், பாடிக்கும் இங்கே இருக்கிற பாடிக்கும் இன்க்ளைன்ட் பிளேனுக்கும் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மியூ அப்படின்றது எவ்வளோ அப்படின்றாங்க. மியூன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாவா? ஸோ மியூக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, சின்ன ஃபார்முலா. இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும், இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா, மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/(1 - n²) இன்டூ டான் தீட்டா, இன்டூ டான் தீட்டா, 1 - 1/(n²) இன்டூ டான் தீட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சிம்பிளாக, என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ, 2. ஏன்னா டுவைஸ் த டைம் அப்படின்னு இருக்காங்க. என் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2, டான் வந்து 45 டிகிரிஸ். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.75 அப்படின்றது வரும். ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட், ஸோ இந்த க்வெஷ்சனும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான், க்வெஷ்சன் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு க்வெஷ்சன் சொல்கிறேன், பிளாக் ஓவர் பிளாக் ப்ராப்ளம். லாஸ்ட் கான்செப்டில் சொல்லியில்லையா, ஒரே ஒரு க்வெஷ்சன் தான் நான் சொல்லுவேன். மித்த இந்த மாதிரி 2-3 டைப்ஸ் இருக்குது, 2-3 க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? பிளாக் ஓவர் பிளாக் ப்ராப்ளம் கிளியர். ஸோ லாஸ்ட் க்வெஷ்சன் நல்லா கேளுங்க. லாஸ்ட் க்வெஷ்சன், ஸோ அ பிளாக் ஆஃப் மாஸ் எம் இஸ் பிளேஸ்ட் ஆன் அனதர் பிளாக் ஆஃப் மாஸ் எம். ஒரு பிளாக் அப்படின்றது எம் மேலே இன்னொரு பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, லைங் ஆன் த ஸ்மூத் ஹாரிசான்டல் ஃபேஸ். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் எம் அண்ட் எம் இஸ் மியூ எஸ். இங்கே இருக்கிறது என்ன ஃப்ரிக்ஷனு? மியூ எஸ் அப்படின்றது இருக்குது. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தட் கேன் பி அப்ளைட் டு த எம்? ஸோ இந்த எம்முக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ன்றது அப்ளை பண்ணால் ஸோ தட் பிளாக்ஸ் அப்படின்றது ரெஸ்டில் ரிமெயின் ஆகும், ஒன்றுத்துக்கு ஒன்று ரெஸ்டில் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம், ஓகேவா கிளியரா? ஸோ இந்த பக்கம் மூவ் ஆனால் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆமாவா? ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் மேக்ஸ். ஸோ நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியலன்னா விட்டுருங்க, சிம்பிளாக இப்போ சொல்கிறேன். எஃப் மேக்ஸ், எஃப் மேக்ஸ், எஃப் அப்படின்றது ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன? எம்ஏ. ஸோ எம்ஏனா ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனும் இங்கே மேக்ஸிமம் தான் தேவைப்படும். ஸோ எஃப் மேக்ஸ், ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் பை எம். எஃப் என்ன? எஃப் இங்கே என்ன? இங்கே என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? எஃப் லிமிட்டட் பை எம். மியூ என், அதாவது மியூ என் பை எம். ஸோ மியூ எம்ஜி பை எம். இங்கே வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ ஃபைனலாக மியூ ஜி புரிஞ்சிச்சா? சாரி சாரி, இங்கே மாஸ் வேரி ஆகும், பிக் மாஸ் இல்லை, ஸோ எம் அப்படின்றது வரும். ஸோ ஏ இஸ் ஏ மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ எம்ஜி பை எம். கிளியராக புரிஞ்சிச்சா? அதாவது நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், லிசன் கேர்ஃபுல்லி, பிளாக் ஓவர் பிளாக் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அது பாருங்கள். க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஸோ எஃப் மேக்ஸ், ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன? எம்ஏ. ஸோ எம்ஏனா நம்மளுக்கு இப்போ ஆக்சலரேஷன் தெரியும், மாஸ் அப்படின்றது நார்மலாக அங்கே இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் தெரியணும், ஆக்சலரேஷன் தெரியணும்னா ஏ மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ மேக்ஸ்க்கு வந்து எஃப் பை, ஸோ ஏ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். இந்த எஃப் என்ன? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பை எம். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன? மியூ எம்ஜி பை எம் அப்படின்றது தான் இங்கே ஃபார்முலா. ஓகேவா? இது அப்படியே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பட் இங்கே மாஸ் அப்படின்றது ரெண்டு மாதம் சேர்ந்துருக்கும், எம் ப்ளஸ் எம் மியூ எம்ஜி பை எம். அவ்வளோ தான் ஃபோர்ஸ். ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிச்சா? சிம்பிள் தானே? நான் அத்தனை ஸ்டெப்ஸும் சொன்னால நான் லாஸ்ட் கிளாஸில் கான்செப்டில், அதெல்லாம் விட்டுருங்க, சிம்பிளாக இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க, சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? சிம்பிள் ரைட்?
அவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேணும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஃபோர்ஸில் என்னென்ன கண்டுபிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஃபோர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடுது, அவ்வளோதான். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கணும். வெயிட், க்வெஷ்சன்ஸ் கரெக்டாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பண்ணுங்கள். என்ன என்ன ஐட்டங்களோ, 12 பி ஃப்ளாட் இனிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும் அள்ளி சென்றால். அதுக்கு மேலே வராதே, புரிஞ்சிச்சா? இது க்வெஷ்சன். நெக்ஸ்ட்டு இது 2 kg, இது 5 kg, ஃபோர்ஸ் 7 newton, மியூ 0.5. ஸோ இவ்வளோ தான் க்வெஷ்சன். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி என்ன தெரியுமோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக இல்லை இந்த பிளாக்கோ ஒரு பிளாக் ப்ராப்ளம், ஆமாவா இல்லையா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரிக்ஷன் க்வெஷ்சன்ஸ். இந்த க்வெஷ்சன்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து NCERT புக்ஸில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ், எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ், வெளியே ஏதாச்சும் க்வெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த க்வெஷ்சன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கிளியர்? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.